இப்போ பிகில்ல தளபதி மூவில சொல்லுவாங்க, இது மாதிரி வந்து ஒரு பொண்ணு வெற்றி பெறாங்கன்னா ஒரு ஆண் தான் பின்னாடி இருப்பாங்க, அது வந்து ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு இருக்காங்கன்னா பின்னாடி ஹஸ்பண்ட் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அதில் பின்னாடி அவங்க சார் இருப்பாங்க, அவங்கள பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள். சார், சார் வந்து அப்படியே ஆப்போசிட். நான் எப்படி மாடலிங்கில் வந்து எனக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ரெண்டு குழந்தைங்க தான் வந்து ஃபுல் சப்போர்ட்டு. அவங்க ஹீஸ் இன் டு கன்ஸ்ட்ரக்ஷன். அவங்க வந்து எனக்கு வந்து வெரி என்கரேஜிங். அது எந்த இது யார் பேசினாலும் அதை பற்றி இல்லை, உனக்கு தோணுதா பண்ணு, ஆனால் எஃபர்ட் போடு, 100% எஃபர்ட் போடாமல் எல்லாமே கிடைக்கணும்னா எப்படி கிடைக்கும் அப்படின்றது தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து வீட்டில் வந்து அதான் சொன்னேன்ல, ஃபேமிலியை ஹாப்பியாக வச்சனால தான் இதில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது. இன்றைக்கும் என்னோடய டாக்டர்கிட்ட பேசலை அப்படின்னா கூட அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க, இல்லைம்மா எனக்கு தெரியுது உன்னோட ஒர்க்கு வந்து சிச்சுவேஷன் தெரியுது, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படி கேட்டுட்டு அந்த மாடலிங்காக நீ வந்து பண்ணுறதுனால தைரியமாக பண்ணு அப்படின்னு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது சடனாக அவ்வளோ வெயிட் சேஞ்சஸ் பற்றி சொன்னீங்க, இப்போது கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படி நீங்கள் அவ்வளோ கேஜஸ் 120 something இருந்தீங்க? நான் சொன்னேன் இல்லை, எனக்கு வந்து கால் ப்ராப்ளம் வந்து அடிபட்டதுனால வந்துட்டு ஒரு 5 years நடக்க முடியாமல் ஒரே காலில் தான் வந்து படியெலாம் ஏறிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கிண்டலில் இந்த மாதிரி குண்டாக இருக்கேன் இதெல்லாம் கேலி பண்ணிட்டு தாங்க. நான் ஒல்லியாக இருக்கப்பையும் அதே ஸ்பீடாக வேலை செய்கிற ஆள் தான், குண்டாக இருக்கப்பையும் அதே ஸ்பீடாக வேலை செஞ்ச ஆள் தான், அதில் எதுவுமே குறையே இல்லை. அப்படி இருக்கிறப்ப ஏன் இது மாதிரி பண்ணணும் அப்படின்றப்ப மாடல் ஆகிறப்ப நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் குறைச்சேன். ஸோ குறைச்சப்ப வந்து எனக்கு சீக்கிரம்லாம் ஆகலை, ஏன்னா எனக்கு வந்து அந்த ஸ்டாமினா எல்லாமே இப்போ நார்மலாக சின்ன வயசுலேருந்தே ஸ்போர்ட்ஸில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு ஒன்றுமே பண்ணது கிடையாது லைஃப்பில், எட்டி பார்த்தது கிடையாது, சும்மா ஹார்ட் ஒர்க் அந்த மாதிரி எனக்கு பிடிச்சது தான் பண்ணியிருந்தேன் தவிர இது மாதிரி பண்ணல. எனக்கு நல்ல வேலை ஒரு நல்ல டயட்டிஷியன் கிடச்சாங்க, அவங்கள்ட்ட கரெக்டாக ஃபாலோ பண்ணேன். அவங்க ஒரு பெரிய இன்டர்வியூ எனக்கு கொடுக்க சொன்னாங்க, ஏன்னா எந்த இவங்களும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க, 4 வருஷம் ஃபாலோ பண்ணாது கரெக்டாக, இன்னும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு பசி தாங்காது, நான் வந்து அதுக்கு தகுந்தாப்பில் கொடுத்தாங்க ஃபுட்டு, அவ்வளோ வெரைட்டி கொடுத்தாங்க. நான் வந்து ஃபுட்டும் அதுக்கு தகுந்தாப்பில் வந்து லெஸ் ஆயில் அந்த மாதிரி ஒரு இதில் வந்து எப்போ சாப்பிடணுமோ நல்லா ஸ்பைஸியாகவும் ஃப்ரைடும் சாப்பிடுவேன், பட் அதுக்குன்னு ஒரு இதை வந்து ஷெட்யூல் வந்து எனக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு வந்து அது அடாப்ட் ஆகிடுச்சு. அண்ட் அது சொல்லுவாங்களே, நம்ம வந்து அதை அடாப்ட் பண்ணுறதுக்கு நம்ம அது திறமை பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், எல்லாமே அப்படியே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் இதாகிடும். ஸோ அது வரைக்கும் எனக்கு இம்பார்ட்டன்ட், ஏன்னா மாடலிங்கிறது ஈஸி கிடையாது. ஸ்கின் வந்து நான் பழக்கம் ஆகிடுச்சு, 20 வருஷம் மெயின்டைன் பண்ணி நான் நல்லா இருந்தால் தான் வந்து மேக்கப் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஹெல்த்தியாக இருந்தால் தான் நான் அங்கே போய் பேச முடியும், ஏன்னா ஹீல்ஸ்லாம் போடுறப்ப உங்களுக்கு காலெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதுக்கெலாம் வந்து ஐ ப்ராக்டிஸ்ட் தனியாக. அப்போல்லாம் வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நான் டெல்லி பாம்பே எல்லாம் போய் இப்போ சேர்ந்தேன், 15 நாள் கோர்ஸ் சேர்ந்தேன், ஸ்பீச்சுக்கு சேர்ந்தேன், ஏன்னா எனக்கு தெரியல. இப்போ சென்னையில் எல்லாமே அழகாக வந்துருச்சு, இப்போ இருக்கவங்க ரியலி லக்கி. இது ஒரே இடத்துல நீங்கள் டிராவல் செலவு கிடையாது, ஸ்டே இது தேவையில்லை, எங்கள் ஃபேமிலி டைமில் போய் நீங்கள் கற்றுட்டு வந்துடலாம். அந்த மாதிரிலாம் வந்துருச்சு, இப்போ எல்லாமே வந்துருச்சு, இமேஜ் கன்சல்டன்ட் எல்லாமே வந்துட்டாங்க. இப்போ நான் ஆரம்பிச்சப்போ ஒன்றுமே கிடையாது, அந்த 13 இதுக்கு திடீர்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க, காம்படிஷன் எழுதி போடுவேன் பேர், ஃப்ளைட்டை பிடிப்பேன், திருப்பி போய் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணி அன்றைக்கி நைட்டே வந்துட்டு திருப்பி அடுத்த நாள் எனக்கு ஷூட் இருக்கும்.